ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைந்த பெண்ணின் ஆவி. சென்னை நகரின் சாலைகளில் சென்று கொண்டிருந்தது அந்த ஆம்புலன்ஸ். டிரைவர் முத்து சோர்வாக ஆம்புலன்ஸை ஓட்டிக் கொண்டிருந்தார். கிளீனர் ரவியும் மிகவும் சோர்வாக காணப்பட்டார். நீண்ட தூரம் சென்றுவிட்டு திரும்பும் களைப்பு இருவரின் முகத்திலும் தெரிந்தது. ஆங்காங்கே டிராபிக்காக இருந்ததால் சீக்கிரமே அந்த வாகனங்களை முந்தி சென்றுவிட வேண்டும் என்ற வேகம் டிரைவரிடம் இருந்தது. டிராபிக் அதிகம் உள்ள சாலைகளை கடந்து தனது வீடு உள்ள பகுதியை நோக்கி ஆம்புலன்ஸை ஓட்டிக்கொண்டிருந்தார் முத்து. திடீரென்று அந்த வாகனத்தின் வேகம் குறைந்தது. ஏதேனும் மெக்கானிக் ஷெட் கண்ணில் தென்படுகிறதா என்று பார்க்க சொன்னான் முத்து. சாலை ஓரங்களில் உள்ள கடைகளை கவனித்தவாறு வந்தான் ரவி. மெக்கானிக் ஷெட் எதுவும் தென்படவில்லை. திடீரென்று ஆம்புலன்ஸ் நின்றுவிட சிறிது கோபத்துடன் கீழே இறங்கினான் டிரைவர் முத்து. அருகில் ஏதாவது மெக்கானிக் ஷெட் இருக்கிறதா என்று மீண்டும் பார்த்தார். ஏமாற்றமே மிஞ்சியது. பயணக்கணைப்புடன் இருந்த டிரைவர் முத்து மெக்கானிக் ஷெட்டை தேடி ஆம்புலன்ஸை ஓட்டத் தொடங்கினார். இறுதியாக ஒரு மெக்கானிக் ஷெட்டின் உள்ளே நுழைந்தது ஆம்புலன்ஸ். அது ஒரு விடுமுறை தினம் என்பதால் ஒரே ஒரு மெக்கானிக் மட்டும்தான் அங்கு இருந்தார். ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய முத்து மெக்கானிக் ரசூல் அருகே சென்றார். தனது அவசரத்தை எடுத்துக் கூறினார். மெக்கானிக் பழுது பார்ப்பதை கவனித்துக் கொண்டிருந்தார் முத்து. கிளீனர் ரவி ஒரு ஸ்டூலில் தூக்க கலக்கத்துடன் அமர்ந்திருந்தார். டிரைவர் முத்து அளவிற்கு தூக்கத்தை அடக்கிக் கொள்ளும் தன்மை ரவியிடம் இல்லை. மெக்கானிக்கின் வேலை உடனே முடிந்துவிடும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. எங்காவது படுத்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் முத்து. ஆம்புலன்ஸ் உள்ளே இருக்கும் ஸ்ட்ரெச்சரை எடுத்து தரும்படி முத்துவை கூப்பிட்டான். டிரைவர் முத்துவும் வேறு வழியில்லாமல் அதற்கு சம்மதித்தான். பின்பு தூங்குவதற்கு வசதியாக ஸ்ட்ரெச்சரை நிறுத்திக் கொண்டார் ரவி.
மிகவும் சிரமப்பட்டு தனக்கு வரும் தூக்கத்தை அடக்கிக் கொண்டிருந்தார் முத்து. தூங்கிக் கொண்டிருக்கும் பகுதியில் இருந்ததால் அந்த சத்தம் வருகிறது என்று புரிந்தது. ரவியின் அருகில் வந்தான் முத்து. தூக்கத்தில் இருந்து எழுந்த ரவி ஏதேதோ புலம்பிக் கொண்டு கதறத் தொடங்கினான். முத்து அவனை சமாதானப்படுத்தினான். சிறிது நேரத்திற்கு பின்பு மீண்டும் தூங்கத் தொடங்கிவிட்டார் ரவி. ரவியின் கோலத்தை பார்த்து சிரித்தான். ஆனால் ரவி ஒருவித இறுக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான். திடீரென்று தன் வாயை திறந்தான். மெக்கானிக் ரசூலும் முத்துவும் யாரையாவது அழைத்து வருவதற்காக வெளியே ஓடினார்கள். இந்த நிலைமையில பார்த்த முத்துவும் மெக்கானிக்கும் யாருன்னா ஹெல்ப் கூடலான்னு போயிருக்காங்க. யாருமே கிடைக்காதனால திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா கிளீனர் கேஷுவலா உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருக்கான். அங்கே மிகவும் தெனாவட்டாக அமர்ந்து பீடியை புகைத்துக் கொண்டிருந்தார் ரவி.
சற்று முன்பு வாயில் ரத்தம் வடிய விழுந்து கிடந்தவன் இப்பொழுது எப்படி இவ்வாறு மாறினான் என்று புரியாமல் குழம்பி போனான். பயந்து போன முத்து ரவியை பார்த்தான். அவனது கண்கள் சைரனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தது. மெக்கானிக் ரசூலும் முத்துவும் ரவியை தேடத் தொடங்கினார்கள். ஆம்புலன்ஸின் கதவை சுத்தி போய் பாக்குறாங்க, எங்கேயுமே காணோம். சரி, ஸ்ட்ரெச்சர் இந்த இடத்த பார்த்தா ஸ்ட்ரெச்சர் கூட அங்கே காணோம். சரி, இவங்க பயத்தோட ஆம்புலன்ஸ் திறந்து பார்த்தா ஸ்ட்ரெச்சர் உள்ள இருக்குது. அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஒரு ஆள் வேற படுத்துட்டு இருக்கான். அலறியவாறு கீழே விழுந்தார் முத்து. அந்த பெண்ணின் முகம் சட்டென அவன் நினைவிற்கு வந்தது. ஒரு சாலை விபத்தில் சிக்கிய அந்த பெண்ணை தனது ஆம்புலன்ஸில் ஏற்றித்தான் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் முத்து. தலையிலும் கையிலும் பலத்த இரத்த காயத்துடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அந்த பெண். முத்துவும் ரவியும் பதட்டத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். திடீரென்று அவளின் அலறல் சப்தம் நின்று போனது. இருவரும் சோகத்துடன் அந்த பெண்ணின் சடலத்தை உரிய இடத்தில் சேர்த்துவிட்டு திரும்பினார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே பொண்ணுதான் ஆக்சிடென்ட்ல காலு கட்டாய் முத்து தான் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தான். ஆனா கொண்டு வர வழியிலே அவளோட உயிர் பிரிஞ்சிடுச்சு. அதே பாடியை தான் முத்து அவங்க வீட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தான். ஆனால் இப்போ அந்த பொண்ணு எப்படி இங்கே வந்துச்சுன்னு தான் முத்துக்கு புரியல. வரும் வழியில் தான் ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆகி இருந்தது. அகால மரணமடைந்த அந்த பெண்ணின் ஆவிதான் இது என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் முத்து.
வழியாக ரவியின் பிடியில் இருந்து விடுபட்ட முத்து ஆம்புலன்ஸின் வெளியே ஓடி வந்தார். உடனே அந்த கதவை சாத்தினார். பெரியவர் ஒருவரை அழைத்துக் கொண்டு வந்தார். ரசூல் அங்கு நடைபெற்ற அனைத்து சம்பவங்களையும் விளக்கி கூறினார். ஆம்புலன்ஸின் உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டார் அந்த முஸ்லிம் பெரியவர். ரவியோ பற்களில் ரத்தம் வடியும் கொடூர முகத்துடன் ஆவேசமாக உட்கார்ந்திருந்தார். ஏய், உன் பேர் என்ன? சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லு. உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன். சொல்லு. சொல்லுடா. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? பார்க்கலாமா? بسم الله الرحمن الرحيم هو الله وحده لا شريك له لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد மெக்கானிக் ரசூல் அதற்குள் தனது வேலைகளையும் அவசரமாக முடித்திருந்தார். சிறிது நேரத்தில் அங்கிருந்து வெளியேறியது அந்த ஆம்புலன்ஸ்.